அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெயா ஹார்டிக் வரவேற்கின்றேன். வாயு சூரணம் அல்லது கேஸ் ட்ரபிள் சூரணம், வீட்டிலேயே ஒரு சில பொருட்களை, இயற்கையான வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாயு பிரச்சனைனால் வேறு என்னெல்லாம் உடல் உபாதைகள், வலிகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான். இது சாதாரணமாக நம்ம ஆசன வாயில் கேஸ் போகிறதையோ அல்லது ஏப்பமாக வரதோ, வயிறு உப்புசம், இதை மட்டுமே நம்ம கேஸ் ட்ரபிள் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. இதுவும் ஒரு விதமான கேஸ் ட்ரபிள். இதுக்கு இன்னும் அதிகமாக ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடியது என்னென்னா, வாயு பிரச்சனையால் ஏற்படக்கூடிய வாயு குத்து வலி, உடலில் ஏற்படக்கூடிய அபரிமிதமான வலி, இந்த அதிகமான கேஸ் உற்பத்தினால் வரலாம். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி கூட இந்த எக்ஸசிவ் கேஸ் ஃபார்மேஷனால் வரலாம். விதைப்பையில் வரக்கூடிய வலியில் கூட சில டைம் இந்த கேஸ் காரணமாக அமைகின்றது. எனவே இந்த காது இறைச்சலுக்கு சில டைம் கேஸ் ட்ரபிள் பிரச்சனையாக இருக்குது. மயக்கம், மந்த நிலைக்கு இந்த அதிகமான கேஸ் முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் நிறைய டைப் ஆஃப் வாயு உற்பத்தி இருக்குது. அபான வாயு, அண்ட வாயு, பித்த வாயு அப்படின்னு நிறைய டைப் இருக்குது. ஆனால் இந்த வாயுக்கள்லாம் எல்லாமே பிரச்சனை தானா, இந்த வாய்க்கள் வரவே கூடாதா நமக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஜீரண மண்டலத்தை இயக்குவதற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த வாயுக்கள் தான். ஜீரண மண்டலத்தில் உற்பத்தியாகக்கூடிய வாயுக்கள் தான் நம்ம உணவு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கு உதவுகிறது, மூவ் ஆகிறதுக்கு தான் உதவு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது வாயுக்கள் தான், பொருட்களை தள்ளிட்டு போகுது. என்ன தான் நம்ம குடலுக்கு இயல்பாகவே மேலே வந்து இந்த ஈசோஃபெகஸ்க்கு ஒரு மூமெண்ட்டும் கீழே பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படிங்கிற குடலுக்கான இயக்கம் இருந்தாலும், இந்த இயக்கத்தையும் மேலும் வலுப்படுத்தக்கூடியதும் பொருட்களை நகர்த்தக்கூடியதும், அதாவது நம்ம சாப்பிட்றோம், இறப்பைக்கு போகணும், இறப்பையிலேருந்து முன் சிறு உடல் போகணும், அங்கேருந்து சிறு உடல் போகணும், பெருங்குடல், மலக்குடல், ஆசனவாய், மலப்பை, ஆசனவாய்ன்னு இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகணும் நம்மளுடைய உணவுப் பொருட்களும் அதனால் வரக்கூடிய கழிவுகளும். இந்த ட்ராவல் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ட்ராவல் ஏஜென்ட் எது அப்படின்னா நம்ம ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் தான். எனவே வாயுக்கள் அப்படின்னாலே நோய் கிடையாது. வாயுக்கள்னால் ஒரு உயிர் ஆற்றல், ஜீரண ஆற்றல், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் அபரிமிதமான வாயு உற்பத்தி ஆகும்பொழுது தான் அது பிரச்சனைக்குரியதாக மாறுது, அசௌகரியமாக நமக்கு மாறுது. அப்போ தான் நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அல்லது ஒரு மருந்தை, பொருட்களாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரெண்டாவது பாயிண்ட்டு, வாயுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவும் நான் சொல்கிற மாதிரி உணவுகள் தான். என்ன உட்கொள்கிறோமோ அப்படி தான் நம்ம இருப்போம். நம்ம உட்கொள்கிற உணவுக்கு தக்க தான் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ ஆசிட் சுரக்கணும், எவ்வளோ பித்த நிலை மெயின்டைன் ஆகணும், எவ்வளோ காற்று சுரக்கணும் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் முடிவு பண்ணுறது எதுனா என்ன உணவுகள், என்ன நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. அதிகமான அசைவ உணவு அல்லது கடை பொருட்கள், பேக்கேஜ்டு ஸ்டோர்டு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது, பொரித்த வறுத்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த சாட்ஸ் அதிகமாக வாங்கி சாப்பிட்றது, பேக்கரி பொருட்கள், மைதா பொருட்கள், ரொம்ப புளித்து வைக்கப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கிறது, ரொம்ப காரமான உணவுகள், ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் அபரிமிதமான வாயு உற்பத்திக்கு காரணமாக அமைகின்றது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா, நல்ல உணவுகளை தேர்வு பண்ணி தான் சாப்பிட்றோம். மேற்சொன்ன உணவுகள் நான் சாப்பிடல, ஆனால் தப்பான டைமில் சாப்பிட்றேன். காலையிலே 10-11 மணிக்கு சாப்பிட்றது, மதியம்னா 4 மணிக்கு, நைட் இஷ்டத்துக்கு நம்ம ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகுது, லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னாலும் இந்த ஜீரணமின்மை ஏற்பட்டு அந்த ஜீரணமின்மையினால் ஏற்படக்கூடிய அதீதமான அபான வாயு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வாயுக்கள் நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு ஐடியாவாக தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த நான் சொல்ல போகிற சூரணம்லாம் நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த உணவுகளை நீங்கள் மாற்றிக்கொண்டால் தான் இந்த சூரணமே கூட உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா சூரணம் லைஃப் டைம் நம்மளால் சாப்பிட முடியாது, பிரச்சனை வரும்போது தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் உணவுகளை மாற்றிக்கிறதுனால லைஃப் டைம் நம்ம இந்த அதீதமான வாயு பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இதெல்லாம் தான் வாயுக்கள் வருவதற்கான முக்கியமான காரணிகள். மற்றும் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வலி வந்ததுன்னா வாயுக்களும் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பயப்பட வேண்டாம், வேறு ஏதோ இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். பொதுவாக நவீன மருத்துவத்தில் வாயுக்கள்னால் ஏற்படக்கூடிய உடல் வலியை நம்புறது கிடையாது. வாயுக்கள்னால் ஏற்படக்கூடிய மூட்டு வலியை அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த வாயுக்கள்னால் ஏற்படக்கூடிய விதை வலியை அவங்க நம்ப மாட்டாங்க. கழுத்து வலி, வாயுக்கள்னால் ஏற்படக்கூடிய கழுத்து வலி, பின்னாடி ஷோல்டர் பெயின், இதெல்லாம் நம்புறது கிடையாது. ஏன்னா அலோபதியில் அப்படி ஒரு தியரி கிடையாது. வாயுக்கள்னால் இங்கெல்லாம் பெயின் வருன்ற தியரி இல்லை. இப்படி அவங்களுக்கு என்ன சொல்ல, அது அவங்களுக்கு அது தியரி இல்லைன்றனால அது உண்மை இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு நபர் ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்டு எனக்கு சொல்கிறாரோ அதுதான் உண்மை. எனவே வாயுக்கள்னால இத்தனை டைப் ஆஃப் வாயுக்கள் இருக்குது, இதெல்லாம் இந்த வலி உண்டு பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே சித்தாயுர்வேத மருத்துவ புத்தகங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை நம்பித்தான் ஆகணும். பாதிக்கப்பட்ட நபர்களும் சொல்கிறதுனால நம்ம அதை நம்பித்தான் ஆகணும். மற்றும் இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இருக்கும். இந்த வாயு சூரணம் அல்லது கேஸ் ட்ரபிள் சூரணத்துக்கு தேவையான பொருட்கள், வீட்டிலேயே தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துப்பு, பூண்டு, பெருங்காயம், சீரகம், ஓமம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 8 பொருட்கள் சமளவு அல்லது தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு 1 ஸ்பூன் அளவிற்கு நெய்யில் லேசாக வறுத்துக்கொள்ளவும். இந்த வறுத்த பொருட்களை எடுத்து பொடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இதுதான் வாயு சூரணம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா 2 வகையில் பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு கேஸ் ட்ரபிளாக ஃபீல் பண்ணுறீங்களோ, வயிறு உபசமாவோ, அதிக காற்றழுத்தமாக அல்லது உடம்புல பெயினாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போது ஒரு சுண்டக்காய் அளவிற்கு அல்லது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவிற்கு மட்டும் எடுத்து தேவையான அளவு லெமன் சாறு, எலுமிச்சை சாறு, அதாவது அந்த பவுடர் ஒரு சின்ன உருண்டையாக வரும் அளவிற்கு, உருண்டையாக பிடிச்சா உருண்டையாக வரும் அளவிற்கு ஒரு சில சொட்டுகள் எலுமிச்சை சாறு விட்டு அதை சின்ன உருண்டையாக பிடித்து காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு பின் ஒரு சுண்டக்காய் அளவிற்கு எடுத்து கொண்டு வரலாம். இது சாப்பிடும்போது ஒருவேளை எதுவும் வயிறு எரிச்சல் மாதிரி தென்பட்டது அப்படின்னா அளவு நீங்களே குறைத்து கொள்ளலாம். 2வது முறை எலுமிச்சை சாறு ஒருவேளை உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலை உண்டு பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எதாவது அல்சர் இருக்குது, எரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே சூர்ணத்தில் 1 ஸ்பூன் தேன் விட்டு அதே அளவிற்கு உருண்டையாக பிடித்து காலை இரவு உணவுக்கு பின் எடுத்துக்கொண்டு வரலாம். இது ஒரு ஜீரணம் ஏற்றி மற்றும் வாயு அகற்றி, ஜீரணத்தை அதிகப்படுத்தி வாயுக்களை பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. உடலில் அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய வாயுக்களை அகற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதை சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கான அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு தெரியும். எனவே இதில் யாரெல்லாம் இந்த வாயுச்சூரணம் பயன்படுத்தலாம்னா, மேற்சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற யாராக இருந்தாலும் பயன்படுத்தலாம். வேறு ஏதேனும் நீங்கள் ஆங்கில மருந்துகள் வேறு ஏதாவது பிரச்சனைக்கு உடலுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு சக்கரை, ப்ரெஷர் மாத்திரை அப்படிலாம் சாப்பிட்றீங்கன்னா, அதுக்கு இந்த சூரணத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் டீப்பாக நீங்கள் போகணும் அப்படின்னா மருந்தாக வாங்கிக்கணும். இதே போக்கில் மருந்தாக வாங்கிக்கணும்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்தாயுர்வேத மருத்துவர்களை அணுகி உங்கள் பிரச்சனையை சொல்லி உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிகிச்சையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு ஹோம் ப்ரிப்பரேஷன் தான், ஹோம் ரெமடியாக தான் நம்ம உங்களுக்கு சொல்லுகின்றோம். ஃபைனலி, ஏற்கனவே வயிறு சம்மந்தமாக எனக்கு அல்சர்லாம் இருக்குது, உணவுக்குழாய் பிரச்சனை இருக்குது அல்லது கர்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான தனித்தனி வீடியோ பதிவுகள் நம்ம ஏற்கனவே சேனலில் பதிவிட்டுருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து பயனடையலாம். எனவே வாயுக்கள் அப்படின்னு உடனே இது ஆகாதது, இது வேண்டாதது அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல், வாயுக்கள் ரொம்ப தேவையானது ஆனால் அபரிமிதமாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஹோம் ரெமடி பண்ணிக்கிறோம். ஒரு சில உணவு மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது, பொதுவானது. இது நோய் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே உணவு மாற்றம் ப்ளஸ் இந்த சூரணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பயனளிக்கும். நீங்கள் எந்த விதத்தில் பயனடைந்தீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுங்கள், பகிருங்கள். அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.